இதுவும் ராங் நம்பரா போச்சு. இப்ப நான் என்ன பண்றது சார்? இதோட 163 கால் ஆச்சு சார். ஆனா என்ன ஐயா, ஆனா என்ன, நான் என்ன ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்கிறேன்? எல்லாத்தையும் நோட் பண்ணி வை. 500 சேஞ்ச் இருக்கா உன்கிட்ட? எல்லாத்துக்கும் மொத்தமா பைசல் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரா சர்வீஸ் சார்ஜ் 50 போட்டுக்கோ. சொல்லி அவன் பேசாம கமண்ட்ரியா, லோக்கல் கால் எல்லாமே 7 தான். நீங்க மனசு தளரடாம தைரியமா ட்ரை பண்ணுங்க. சரி, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சாகணும் சார். இதுல பண்ணிக்கட்டுமா? அது எஸ்டிடியா? இதுல ஐஎஸ்டி? இதுலயாவது? அதுல நானே பண்ணிட்டு இருந்தேன். ஓ சரி சரி. அண்ணே பர்ஸ் இருக்கா? இது கேக்குற, அதுல ஏதாவது நம்பர் இருக்கான்னு பாக்கலாம்னு தான். கரெக்ட் கரெக்ட், நல்ல ஐடியா நல்ல ஐடியா. அப்படி இப்படி எனக்கே வந்துரு போல இருக்கு. இந்த இது வரைக்கும் வந்துருச்சு, இதுல வர மாட்டேங்குது சார். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஓ சாரி சாரி, நானே பாத்துக்கிறேன். 435. ஆ அதே தான் அதே தான் அதே தான் அதே தான். ஹலோ ஹலோ, யாரு? ஹலோ, சிவா இருக்காரா? அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில எனக்கே போன் பண்றியா? கீழே வச்சிரு கீழே வச்சிரு. நம்பர் தப்பாய் போச்சு. என்ன பண்ணுது? 8656. ஓ 8656. 435 8656. ஹலோ, அது சிவா வீடுங்களா? ஹோல்ட் ஆன் சார் சார், கிடைச்சிருச்சு சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். இனிமே நீங்க அதை பார்க்க வேண்டாம். ஹலோ சார், இப்ப நான் சிவாவை பார்க்க அங்க நேரா வரலாமா? என்னது, சைடா வந்தா கூட பார்க்க முடியாதா? ஏன் சார்? சிவா செத்துட்டானா? என்னது, ரேஷன் வாங்குறதுக்கு குடும்ப தலைவரே நேரா வரணும்னு சொன்னதுனால கட்டில படுத்திருந்தவர அப்படியே தூக்கிட்டு போகும்போது ஜெருக்கல வழியில செத்துட்டாரா? அப்ப அவருடைய முழு பேரு சிவ சுப்பிரமணிய தேசிகர், தியாகி பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தவரா? சாரி சார், ராங் நம்பர். சிவா நம்பர் எதுன்னு தெரியலையே. இதோட 350 ரூபாய் 75 பைசா ஆச்சு. கத்தாதையா, இங்க இருந்து ஆள் எங்க? என்ன கேட்டா? ஐயோ, அப்ப என் பர்சு? ஆளே போயிட்டான். பர்ஸ் எப்படியா இருக்கும்? மரியாதையா பணத்தை எடுத்து வையா. ஓ பர்ஸே போயிச்சு, பணம் எப்படியா இருக்கும்? அக்கவுண்ட்ல வச்சுக்கயா. என்னது, அக்கவுண்டா? ஏய் வாட்ச கழட்டா. வாட்சா? ஐயோ மாலே, அப்பா போயிட்டியா? இல்லப்பா, நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். ரெண்டு ஒண்ணு தான் வாட்ச கழட்டு. என்னடா அப்பா வாட்ச கேக்குற? பின்ன ரிட்டையர்ட் ஆயி நீ என்ன பண்ண போறாரு? டைம் பார்த்து 100 மீட்டர் ரேஸா ஓட போறாரு? நான் யூத் நாலு இடம் போறேன், வாட்ச கொடு. அப்ப இதை ஆஃப் பண்ணிடு. அப்பன் சாபம் வெப்பன் மாதிரி வந்து தாக்குது. கரெக்டா ஓடும்ல? விட்டு பாடுறா, ஓடும். ஹலோ, இது லேடிஸ் கம்பார்ட்மெண்ட். சாரிங்க, நிறைய பேர் ஜீன்ஸ் போட்டுருந்தா சரியா தெரியல. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க வரணும் பாரு. நிமிஷம், எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ ஹலோ சிஸ்டர், கொஞ்சம் இப்படி வாங்க ப்ளீஸ். இல்லை, நீங்கள் சிஸ்டர் இல்லை. என்னங்க, நீங்கள் பாட்டுக்கு அதிர்ஷ்டம் தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டீங்க. எனக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப கம்மிங்க. பாருங்கள், நீங்கள் எந்த பக்கமாக போயிட்டுருக்கீங்கன்னா அந்த பக்கமாக போயிட்டுருக்கேன். அவ்வளோதாங்க நம்ம அதிர்ஷ்டம். அன்றைக்கி நான் உங்களை புக் ஸ்டோரில் பார்த்தேன். ஓப்பன் ஹேர் சுடிதாரெலாம் போட்டிருந்தீங்க. பேசலாம் வந்தால் டக்குன்னு போயிட்டீங்க, மாயமாக மறைஞ்சிட்டீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? தெரியலங்க, ஏதாவது தெரியணும். உங்கள் அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது தெரியணுங்க. மூளை குழம்புதுங்க, ஃபுல் டென்ஷன். படுத்தா தூங்கினா நின்னா நடந்தா நீங்க தான் முன்னாடி வரீங்க. ஹலோ, சரிக்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் வேதனை? ஹலோ, ஏதாவது சொல்லிட்டு போங்க மேடம். ப்ளீஸ், கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். ரொம்ப தேவைதான். ஐயோ, என்னங்க இது, இப்படி பேசாம போனா என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் பின்னாடி வந்தீங்கன்னா அடிதான் வாங்க போறீங்க. அடிச்சாலும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் 2 நிமிஷம் பேசிட்டு போங்களேன். என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு உங்க அட்ரஸ், ஃபோன் நம்பர் ஏதாவது வேணுங்க. எனக்கு எப்போ பார்க்கணும்னு தோணுதோ அப்போ தரேன். ஹலோ ஹலோ, சேர்ந்து போலாம் ஒரு நிமிஷம். டிக்கெட் ப்ளீஸ். டிக்கெட்? ஓ பிரியா, ஒரு நிமிஷம். எங்களை தான் கேனைய நடத்தியா? எங்களை எதுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க நினைக்கிறேன்? எந்த ட்ரெயின்ல ஏறிட்டு எந்த டிக்கெட் காட்டுற? ஒரு ஆளு, எக்ஸ்கியூஸ் மீ பிரியா ப்ளீஸ். யோ, அதெல்லாம் இருக்கட்டும், ஃபைனை கட்டு. சார் தப்பு நினைச்சுக்காதீங்க, தெரிஞ்சு பொண்ணு ஆப்போசிட் ட்ரெயின்ல போயிட்டு இருந்தா, அதான் ஃபாஸ்டா இறங்கி ஏறிட்டு. சார் இதை வச்சுக்கங்க ப்ளீஸ், நான் வரேன். யோ, ஃபைனை கட்டியா? சார் ப்ளீஸ். யோ, நீ பாட்டுக்கு ஒம்பது தெரியும் பேசிட்டு இருந்தா என்ன போய் தெரியுமா உனக்கு? தெரியும் சார். என்ன தெரியும்? யோ, அங்கேயே பார்த்து என்ன பாரியா? 1997 ரயில்வே மினிஸ்டர், அவரே வித்தவுட் டிக்கெட்ல வந்தபோது அவர் தடுத்து நிறுத்தி ஃபைன் கட்ட வச்சோம். நான் நானு டியூட்டிக்கு மரியாதை கொடுக்குறவன், என்கிட்ட காதலுக்கு மரியாதை எதிர்பார்க்காத. ரொம்ப நல்ல விஷயம் சார். சார் சார் போயிட்டு இருக்காங்க. சைனை கட்டிட்டு போங்க. போயிட்டு இருக்காங்க சார். சைனை கட்டிட்டு போங்க சார். சார் போயிட்டு சார், எல்லாம் உங்களால தான். நான் ஆமா, காலையில் யார் முகத்தை முடிச்சனும்? இட் இஸ் மை டியூட்டி. என்ன டியூட்டி சார்? உங்களுக்கு மட்டும் தான் டியூட்டி இருக்கு. எனக்கு டியூட்டி இல்ல. காதலுக்கு என்ன டியூட்டி தெரியுமா உங்களுக்கு? ஓகே சாரி. குறுங்க, நந்தி மாதிரி வந்துகிட்டு. சாரி. அவ அட்ரஸ் இருக்கா? டெலிபோன் நம்பர் இருக்கா? என்ன போட்டோ ப்ளீஸ் ப்ளீஸ்
மெட்ராஸ் வந்து ஒருத்தன் பொட்டிய பிடிங்கிட்டான், ஒருத்தன் பர்ச பிடிங்கிட்டான், ஒருத்தன் வாட்ச பிடிங்கிட்டான். இந்த ஊர்ல நிறைய இருக்கிறாங்க, பசி தாங்க முடியலையே, பைப்பு தண்ணியாவது குடிக்கலாம். இந்த மாடல மாத்தவே மாட்டாங்களா? என்னடா உஷா ஃபேன்ல வர்ற மாதிரி என்னமா காத்து வருது? ஒருவேளை உஷா ஃபேன் கம்பெனிக்கும் மெட்ரோ வாட்டருக்கும் ஏதாவது பிசினஸ் கொலாபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இதுல ஒரு டியூப சொருகி விட்டா சைக்கிளுக்கு காத்தடிச்சு பொழைக்கலாம். அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. சிவா எங்கடா இருக்கிற நீ? ரொம்ப பசிக்குதுடா சிவா. ஐயோ தம்பி பசிக்குதா? இல்ல பிரியாணி சாப்பிட்டு பீடாக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிண்டலடா என் கூட வா, டீ வாங்கி தரேன். என்னடா நீயா வந்து டீ வாங்கி தரேங்கிற? எதையா உருவிட்டு போலான்னு பாக்குறியா? ஏற்கனவே ரெண்டு சக சிட்டிசன்கள் எல்லாத்தையும் உருவிட்டு விட்டானுங்கடா. என்னப்பா அப்படி சொல்ற? என்ன கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, குழந்தையே இல்ல. அதுக்கு நான் எப்படா ஹெல்ப் பண்ண முடியும்? அதுக்கு இல்லப்பா, நாலு அனாதைங்களுக்கு டீ வாங்கி கொடுத்தேன், குழந்தை பிறக்கணும்னு ஜோசியர் சொன்னா. அதான் அனாத டீ? ஏன்டா டிக்ளரே பண்ணிட்டீங்களடா நான் அனாதைன்னு? சரி வர்றேன், ஒரு ஸ்பெஷல் டீயா வாங்கி தரியா? கைய பிடிச்சி தூக்கி விடுறா. தப்பான டீ வாங்கி கொடுத்துறாதரா, அப்புறம் குறை பிரசத்துல ஏதாவது பிறந்துற போகுது. ஒரு ஸ்பெஷல் டீ படப்பா. சார் என்ன ஏரியால சிவான்னு யாராவது? இவன் தாங்க சிவா. இவனா? கண்டவங்கிட்டலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இமேஜ் கெடுத்துட்டியா? கலவரங்கள் உருவாகுது போல. சரி சரி. அடடா இதை குடிக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன? நான் டீ குடிச்ச உடனே சீரியல் குடிப்பேன். உன்ட்ட இருக்குதா? இருக்கேன். இங்க காட்டு. டேய் இதெல்லாம் என்னடா சிகரெட்டு? ஃபில்டர் சிகரெட் இல்லையா? இதை குடிச்சா வாய் குப்பலாறு கிராஸ் பண்ண மாதிரி நாருமேடா. எவனுமே கிட்டத்துல வரமாட்டானே, அப்புறம் எப்படி பொண்டாட்டி பக்கத்துல வருவா? உனக்கு எல்லாம் எப்படா குழந்தை பிறக்கும்? எனக்கு குழந்தையும் பிறக்காட்டியும் பரவாயில்ல. சாதா ஷர்ட்டை டீ ஷர்ட் ஆக்கிட்டு போறான். என்னடா டீல தூளுக்கு பதிலா புளியாங்கொட்டையை கலக்குறீங்களா? கார்ப்பரேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரத, நல்ல டீயா ஒன்னு ஊத்துறா. ஊத்துறா? ஊத்துறா. உனக்கு நல்ல டீயா ஊத்துறா. 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 அதிர்ஷ்ட தேவதை உங்கள் அருகில் இருக்கிறாள். மறந்துட்டேனே. இது எது எது? உப்பு எடுத்தோம்,
சம்திங் ராங். அவன் என்னன்னா மாடியில் வானத்தோடு பேசிகிட்டு இருக்கான், இவன் என்னன்னா கிச்சனில் பிளாஸ்டிக் டப்பாவோடு பேசிகிட்டு இருக்கான்.